நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம் என் பிரியமான தெவஜனமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது விசுவாசம் பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக செய்யும் மோர் ஃபேத் யூ ஹேவ் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக விசுவாசத்தை இன்னும் அதிகமாக வர்த்திக்க செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்துல ஆண்டவர் இன்னும் அவன் மீது பிரியமாக ஆண்டவர் இன்னும் அவனை நேசிக்க கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கையை கடந்து வரும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா எப்படி வாழணுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா என்று யோசித்து பாருங்க எவ்ரி சாட்டர்டே நியூ விஷன் ப்ரோக்ராம் அட் நைன் தேர்ட்டி பி எம் ஆன் ஜபம் டிவி நம் கருத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம் எந்த இடத்துல விட்டோமோ அங்கிருந்து நாம் ஆரம்பிக்கலாம் ரெண்டு திமுத்தெண் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு திமுத்தி ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே அவர் கொடுத்திருக்கிறார் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது அவன் கருத்தருடைய சமூகத்திலிருந்து அவன் விலகி ஓடுகிறான் விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகிறது பயம் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் எனிமி ஃபியர் இஸ் த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் ஒன்ஸ் லைஃப் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் அது மிகப்பெரிய எதிரியாக சத்ருவாக அவனுடைய வாழ்க்கையிலே கிடந்து வருகிறது பயம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஆபத்தை கொண்டு வரும் அலையல் ஓய்யா ஐ மீன் எப்படி இருக்கிறது நிருபம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பார்க்கலாம் விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் சாட்சி பெற்றான் விசுவாசத்தினாலே ஏன் மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என் பிரியமான வச்சனமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் கடந்து வரும்போது ஆண்டவரிடத்திலிருந்து தயவு கடந்து வருகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் கடந்து வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு அவனை சுற்றி கொள்ளுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் கடந்து வரும்போது ஆண்டவருடைய நன்மைகளை கிருபைகளை தேவனுடைய ஆசிர்வாதத்தை அந்த மனிதன் அவன் சுதந்திரிக்கிறான் நீங்க பார்க்கிறோம் விசுவாசத்தினால ஏன் நோக்கு மரணத்தை காணாதபடி என்ன செஞ்சா அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு எப்படி இருந்தான் அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான் நம்ம யாருக்கு பிரியமானவனாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நம்ம 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 வந்து யாருக்கு பிரியமாக இருக்கிறோம் யாருக்கு நம்ம பிடிக்குது லூயா என் பிரியமான தேவஜன்மே யாருக்கு நம்மை பிடித்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை இருந்தா அது அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் யாருக்கு பிரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் இருக்காது அந்த மனிதன் வாழுகிற வாழ்க்கையே அது வீணாக இருக்கும் டஸ் காட் லவ் சஸ் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம பிடிக்குமா நம்ம வாழ்கிற வாழ்க்கை பிடிக்குமா நம்ம செய்யற காரியங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்கு பிரியமா இருக்குமா அவருடைய பார்வைக்கு இருக்குமா என் பிரியமான தேவஜனமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது விசுவாசம் பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக செய்யும் மோர் ஃபேத் யூ ஹாவ் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக விசுவாசத்தை இன்னும் அதிகமாக வர்த்திக்க செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்துல ஆண்டவர் இன்னும் அவன் மீது பிரியமாக ஆண்டவர் இன்னும் அவனை நேசிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கையை கடந்து வரும் இங்கே பாரதம் அவன் ஏனோக்கு எப்படி இருந்தார் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அவன் போவதற்கு முன்பதாகவே ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கங்கள் கடந்து வந்தது என்ன ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் பாருங்க இந்த ஏனோக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா எப்படி வாழணுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா என்று யோசித்து பாருங்க கருத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருந்ததா நம்முடைய ஆக்ஷன்ஸ் நம்முடைய செயல்பாடுகள் அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா ஆண்டோர் நம்மை பார்த்து அவர் பிரியப்பட்டாரா ஆண்டோருடைய இரக்கங்கள் கடந்து வந்ததா ஐயோ என் மகன் என் மகள் எனக்காக எவ்வளவு காரியத்தை அவங்க செய்கிறாங்க எனக்காக எவ்வளவு உண்மையாக அவங்க இருக்கிறாங்க ஐயோ எனக்காக எத்தனை தியாகங்கள் செய்றாங்க ஐயோ நான் இல்ல என் பிள்ளைக்கு ஏதாவது நான் செய்யணும் என் பிள்ளையோடு நான் வாசம் செய்யணும் என் பிள்ளை யோசிப்பதற்கு முன்பதாகவே ஹலே லூயா என் பிள்ளை யோசிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு அந்த காரியம் செய்யணும் என்று ஆண்டவர் கடந்து வரக்கூடிய ஒரு நிலை நம்முடைய நிலையா இருக்கிறதா பரிசுத்த விதத்தில் பார்க்கிற தானியல் அவன் முழங்கால் படிவதற்கு முன்பதாகவே தேவதூதன் கீழே இறங்குவேன் சொல்றாரு உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது ஹலே லூயா எப்படிப்பட்ட ஒரு நிலை கத்தி கதறி கொண்டு இருக்கிறோம் ஆண்டோருடைய சமூகத்தில் பல வருஷங்களாக கத்தி கதறி கொண்டு இருக்கிறோம் சூழ்நிலைகள் மாற மாட்டேந்து என்னென்ன காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வீக்காக இருக்கிறோம் இதிலெல்லாம் பலவீனமா இருக்கிறோம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை என்னென்ன காரியத்தில் இருக்கு என்னென்ன ஸ்வாபங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கல நம்மளுடைய காரியங்கள் கிரியைகள் எதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன இருக்கிறது யோசித்து பார் சகோதரா சகோதரி ஈசியா ஆண்டவருடைய சமூகத்திற்கு உள்ளாக ஈசியா கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை ஈசியா கர்த்தரிடத்துல கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் நம்மை சரி செய்யும் பட்சத்துல இந்த இந்த இடத்துல வசனம் ரொம்ப அழகாக இருக்கு அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் ஆண்டவருடைய சாட்சி கிடந்து வந்தது நம்ம யாருடைய சாட்சி நம்ம பெற்றிருக்கிறோம் என் சகோதரா சகோதரி ஒன்றும் தேவ தூதன் அல்ல அ ஹியூமன் பீங் லைக் யூ அண்ட் மீ உங்களையும் என்னையும் போல அவரும் ஒரு சாதாரண மனிதன் தான் அவருக்கும் உணர்ச்சிகள் உண்டு சதை எலும்பு நரம்பு இரத்த அணுக்கள் எல்லாமே இருந்தது உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குதோ எனக்கு என்ன இருக்குதோ அதுதான் அவருக்கும் இருந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கை கர்த்தர் இடத்துல இருந்து சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை எப்படி நடந்தது ஈ ஹேட் மோர் ஃபேத் தேன் ஈ ஹேட் வித் எனி ஒன் எல்ஸ் மற்ற காரியத்தை விட ஆண்டவரத்தில் அதிகமான ஒரு விசுவாசம் இருந்தது எனக்கு வேண்டாம் நீட் லார்டு எனக்கு ஆண்டவர் வேணும் ஆண்டவரை சார்ந்திருக்கணும் கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் கர்த்தர் கர்த்தரை இல்லாத ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல கர்த்தரை அண்டி நான் கொள்வேன் கர்த்தரை விட்டு நான் வெகு தூரம் போக மாட்டேன் அது எனக்கு ஆசிர்வாதம் அல்ல இந்த காரியம் நான் செய்கிறது அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் நான் செய்வேன் அது பிரியமா இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் எனக்கு பிரியமா இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் ஏன் செய்ய மாட்டேன் ஆண்டவருக்கு அது பிரியமுள்ள ஒரு காரியம் அல்ல என்னுடைய பேச்சுல என்னுடைய பார்வையில என்னுடைய கிருகையில என்னுடைய தன்மையில என்னுடைய சுவாபத்துல அது கர்த்தர் வந்து பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா யூஸ் ஸ்ட்ரிங்கிங் இச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் யோசிச்சு யோசிச்சு யோசித்து அந்த காரியத்தை அவர் செய்து கொண்டு ஆண்டவர் இடத்துல இருந்து சாட்சியை பெற்றார் நீங்க இந்த விஷயத்தை நீங்க யூதாவுல நீங்க பார்க்க முடியும் பரிசுத்த விதத்துல இந்த இந்த காரியத்தை யூதாவின் புஸ்தகத்துல பார்க்க முடியும் வேகமாக நான் அதை எடுக்கிறேன் பதினான்காவது வசனம் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான் இவனுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அப்போவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் முன் குறித்து அவன் அப்பொழுதே இயேசுவை குறித்து அவன் அறிவித்து வந்தான் யாரு இஸ் இட் பாசிபிள் எப்படி அப்படி முடியும் எப்படி முடியும் வித் காட் அவன் ஆண்டவரோடு அவன் ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவரோடு அவன் நடந்து வந்தான் தேவனோடு சஞ்சரித்து வந்தான் தேவனோடு பேசினான் உருவாடினான் ஆண்டவர் இடத்துல அதிகமான நேரத்தை அவன் செலவழித்தான் மற்ற இடத்தை காட்டிலும் மற்ற காரியங்களை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு மோர் டைம் அதிகமான நேரம் நம்ம என்ன எங்க நம்ம அதிகமான நேரத்தை எங்க கொடுக்குறோம் யோசித்து பாருங்க எங்க கொடுக்குறோம் அலையலா விசுவாசம் ஏன் இல்லை ஏன் விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு மெழுகு வத்தியில இருக்கக்கூடிய ஒரு திரி நெருப்பு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக அனைகருடைய அநேக கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் இருக்கிறது அப்படி சொடுக்க போடுறா இந்த காத்துலயே அந்த மெழுகு வத்தி திரி அந்த நெருப்பு அதை அணைந்து போகிறது ஏன் இப்படி ஸ்பென்ட் லெஸ் டைம் பிரசன்ஸ் ஆஃப் காட் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளுடைய நேரங்கள் ரொம்ப குறைவாயிடுச்சு அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அதிகாரம் பரிசுத்த வேதத்தை வாசிப்பதே கடினமாக இருக்கிறது போர் அடிக்குது போர் அடிக்குது ஜபத்துல இருந்தால் ஐயோ போர் அடிக்குதுங்க எவ்வளோ நேரம் தாங்க ஜபிக்கிறது என்னதாங்க தாங்க ஜபிக்கிறது ஹலே லூயா இ வாஸ் வாக்கிங் வித் காட் எவ்ரி சிங்கிள் டே ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டோரோடு நடந்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோரோடு பேசினா அவருக்கு போர் அடிக்கலப்பா அவருக்கு போர் அடிக்கலை அலே லூயா அவருக்கு என்ன ஆகல அவருக்கு போர் அடிக்கலை ஆனால் நமக்கு என்ன ஆகுது போர் அடிக்குது அதனால தான் அவர் சாட்சி பெற்றாரு நம்ம என்ன செஞ்சிடோம் சாட்சியை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் ஐ மீன் வசனத்தை பார்த்தோம் அந்த யூதாவின் புஸ்தகத்தில் அவர் சொல்கிறார் போகிறாங்களே ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் அப்பவே அவபக்தியான கிரியைகள் அப்பவே பாவம் அதிகமாயிடுச்சு சுத்தி பாவம் இருந்தது ஆனா அந்த பாவம் இவருக்குள்ளாக வரல ஏன் இவருக்குள்ளாக வரல இவருக்குள்ளாக விசுவாசம் இருந்தது நமக்குள்ளாக என்ன இருக்குது ஏங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க ஏன் இப்படி கெட்ட வாரத்தை பேசுகிறீங்க ஏன் இந்த சிகரெட் குடிக்கிறீங்க ஏன் இந்த தண்ணி அடிக்கிறீங்க இல்லை எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க தண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க எவ்வளோ நாள் தான் நான் வந்து தண்ணி அடிக்காமல் இருப்பேன் அதனால் நானும் சும்மா அடித்து பார்த்தேன் அப்படியே பழகிட்டேன் ஏன்பா சிகரெட் பிடிக்கிறேன் இல்லைண்ணே நான் பிடிக்காம தான் இருந்தேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் சும்மா நான் அடித்து பார்க்கலான்னு நினச்சேன் அப்போத்துலேருந்து என்னால் விட முடியல இங்கே பார்க்குறோம் சுற்றி இருக்கிறவங்களாம் அவபக்தி சுற்றி இருக்கிறவங்களாம் பாவி எல்லாம் பொல்லாங்கன் பயங்கரமான ஆட்கள் ஆனால் எதுவுமே இவருக்குள்ளாக கிடந்து வரல ஏன் வரலை இவருக்குள்ளாக என்ன இருந்தது விசுவாசம் இருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கிறது நிறுவம் பதினோராம் அதிகாரத்தில் பார்த்தோமே ஐந்தாவது வசனத்தில் இருங்க நான் எடுத்துக்கிறேன் வேகமாக விசுவாசத்தினால ஏன் நோக்கும் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் தேவனுக்கு பிரியமானவன் தேவனுக்கு பிரியமானவன் அலை நம்ம யாருக்கு பிரியமாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா இல்லை பிசாசுக்கு பிரியமா இருக்கிறோமா ரெண்டே காரியத்துக்கு தான் பிரியமா இருக்க முடியும் அலைய லூயா ஒன்று ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும் அப்படி ஆண்டவருக்கு பிரியமா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாக தானாகவே பிசாசுக்கு போயிடும் நம்ம பிசாசுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம செய்கிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிசாசை கொண்டு வந்து வச்சிடோம் ஒன்று நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டவரை கொண்டு வந்து வைக்கும் இல்லை நம்ம செய்கிற காரியங்கள் பிசாசை கொண்டு வந்து வைக்கணும் நம்ம செய்கிற காரியங்கள் யாரை கொண்டு வந்து வைக்கிறது ஆண்டவரை கொண்டு வந்து வைக்கிறதா இல்ல பிசாசை கொண்டு வந்து வைக்கிறதா இருக்கிறோம் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவன் சாட்சி பெற்றான் ஏட டெஸ்டி மணி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ முடியாது அலையூயா நீங்க யோபன் புஸ்தகத்தில் பார்க்க யோபன் புத்தகத்துல கூட பார்க்கலாம் ஆண்டர் சொல்றார் யோபன் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி உலாவி அதில் சுற்றி திருந்து வருகிறேன் கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்றாரு என் தாசனாகி யோபின் மேல் ஆஹ் அதான் சொன்னேன் ஒன்று ஆண்டவர் பக்கத்தில் வரணும் இல்ல விசாசு பக்கத்தில் வரணும் நம்ம செய்யற காரியம் ஒன்று ஆண்டவரை கொண்டு வந்து வைக்கும் இல்லை நம்ம செய்யற காரியம் பிசாசை கொண்டு வந்து வைக்கும் இங்க ஆண்டோரை கொண்டு வந்து யோபு பக்கத்துல வந்து வச்சிருச்சு ஆனா பிசாசு அவனும் பக்கத்தில் வர ஆசைப்படுறான் அவனால வர முடியல அவனால வர முடியல வசனத்தினுடைய அடுத்த பகுதி பாருங்களேன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை எப்படி உத்தமனாக இருக்க முடியும் எப்படி சன்மார்க்கனா இருக்க முடியும் எப்படி பொல்லாப்புக்கு விலக முடியும் கர்த்தருக்கு எப்படி பயப்பட முடியும் இதுக்கு எல்லாருக்கும் எல் இந்த இந்த காரியத்திற்கும் மொத்தத்துக்கும் அடிப்படை விசுவாசம் இந்த காரியம் நான் செஞ்சா கருத்தருக்கு பிடிக்காது நம்புறோம் இந்த காரியம் செஞ்சா கருத்தருக்கு பிடிக்கும் நம்புறோம் இந்தந்த காரியங்கள் நான் செய்யணும் ஆண்டவருக்காக இது செஞ்சா இதுதான் வந்து தகுந்த ஒரு காரியம் இதுதான் தகுந்த முறை இதுதான் தகுந்த வாழ்க்கை நான் இப்படிதான் நான் வாழணும் இப்படி நான் வாழக்கூடாது இது எல்லாமே விசுவாசத்துக்கு உள்ளாக தான் வரும் அல்ல லூயா அதான் சொன்னேன் நம்ம விசுவாசம் ஒன்று ஆண்டவர் இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கும் விசுவாசம் நம்ம பக்கத்தில் வந்து வைக்கும்படியாக செய்யும் நம்ம பார்த்தோம் ஏனோக்கு என்ன செஞ்சாரு அவர் சாட்சி பெற்றார் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவர் சாட்சி பெற்றார் சாட்சி பெற்றார் நம்முடைய வாழ்க்கை சாட்சி பெறக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தா அதை போல ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வேறு எதுவுமே இருக்க முடியாது அலையூயா அட்லீஸ்ட் அதற்கு முயற்சியாச்சும் செய்யலாம் அதற்கு முயற்சியாச்சும் செய்யலாம் ஆண்டவரே நான் சாட்சி பெறணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவர் இடத்துல இருந்து சாட்சி நான் பெறணும்னா ஆண்டவரை நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு விசுவாசம் கம்மியாயிட்டே வருது திடீர்னு விசுவாசம் அதிகமாகுது திடீர்னு விசுவாசம் கம்மியாகுது ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரை நான் என்ன செய்யணும் அப்பா உன் இடத்துல சாட்சி நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்று இடத்துல கேளுங்க நான் சொல்லுகிறேன் இன்னும் அதிகமாயி இடத்துல நெருங்கணும் அஞ்சு அதிகாரம் ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரம் வாசிச்சிங்கன்னா இன்னும் பத்து அதிகாரம் வாசிங்க அரை மணி நேரம் ஜபிக்கிறீங்கன்னா இன்னும் அரை மணி நேரம் சேர்த்து நீங்கள் ஜபிங்க ஒரு மணி நேரம் ஜபிச்சீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் ஜபிச்சு ஜபிங்க எதை செய்றீங்களோ அப்படியே இன்னொரு ஒரு மடங்கு அதை கூட்டுங்க ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் அஹெட் ஒவ்வொரு அடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் போக 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 அந்த இருதயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயத்தை போகல மாறும் அந்த இருதயத்திற்குள்ளாக தேவனுடைய பரிசுத்த அக்னியின் வார்த்தைகள் கடந்து வரும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையாக மாறும் அலலுயா எப்படிங்க இடத்துல இருந்து சாட்சி பெற்றார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அவர் நடந்து கொண்டு இருந்தார் ஒவ்வொரு நாளும் கருத்தருடைய சமூகத்திற்குள்ளாக கிடந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரித்து நாற்பது நாள் தொடர்ந்து எப்படிங்க வர்றது வாரத்தில் ஒரு நாள் வேணா வரங்க வாரத்தில் ஒரு நாள் இல்ல வாரத்தில் ரெண்டு நாள் இப்படி இருந்தால் சாட்சி இல்லை ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது அங்கே ஒருத்தர் எவ்ரி சிங்கிள் டே எவ்ரி சிங்கிள் டே ஹி வாஸ் வாக்கிங் வித் காட் ஹி வாஸ் வாக்கிங் வித் காட் நீங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி அகம ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இ வாஸ் வாக்கிங் வித்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம நாற்பது நாள் வர்றதுக்கே கஷ்டப்படுறோம் என்னங்க சும்மா டெய்லி அப்படிங்க போகிறது டெய்லி கஷ்டமாக இருக்குங்க கஷ்டமா இருக்கு வாசிங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் ஏனோக்கு உக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு அவன் சஞ்சரித்து வந்தான் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படின்னா அறுபத்தைந்து வயசுக்கு பிற்பாடு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்ம நாற்பது நாள் வர்றது நமக்கு கஷ்டமாக இருக்கு ஒருத்தர் முந்நூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஹி வாஸ் வாக்கிங் யோசித்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் இட் வாஸ் லாங் இட் வாஸ் வெரி வெரி லாங் வெரி லாங் அதனால தான் சாட்சி பெற முடியுது அதான் சொன்னேன் த மோர் டைம் யூ ஸ்பெண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அதிகமான நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கிறிஸ்தவன் கடந்து வந்தா அவன் சாட்சி பெற முடியும் அழை லூயா யார் இடத்துல சாட்சி பெற முடியும் மனிதன் இடத்துல இருந்து அல்ல தேவனிடத்திலிருந்தே சாட்சி பெற முடியும் அல்ல லூயா அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நான் உண்மையும் மொத்தமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் எப்படி இருந்த நீ உண்மையாக இருந்த அநேகத்தில் அதிகாரியாக உழைப்பேன் அதுதான் சாட்சி அதுதான் சாட்சி அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்கிறாரு நல்லதொரு போராட்டத்தை நான் போராடினேன் என்னுடைய என்ன செஞ்சேன் என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன் என்னுடைய விசுவாசத்தை என்ன செஞ்சேன் நான் காத்து கொண்டேன் அதுதான் சாட்சி இது முதல் எனக்கு என்ன இருக்குது எனக்கு நீதியின் கிரீடம் ஆண்டவர் அவருடைய கிரீடத்தை எனக்கு அவர் கொடுக்கிறார் எனக்காக வைத்த அவருடைய அந்த கிரீடம் எனக்காக என்ன கிரீடம் அவர் வைத்தாரோ அந்த கிரீடத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் சாட்சி லோவியா அது என்னது அது சாட்சி அதை நம்ம ஆறாவது வசனத்தை பார்த்தோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது அது கூடாத காரியம் இட் இஸ் நாட் பாசிபிள் தேவனுக்கு கூடாத காரியம் விசுவாசம் இல்லை அப்படின்னா ஒன்றும் நடக்காத எல்லாம் பயம் உள்ள வந்துடும் விசாசு உள்ள வந்துடுவான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் அவன் அழித்து விடுவான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமா இருப்பது எப்படி கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேணும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் அவருடைய கிருபைகள் எனக்கு வரும் ஆண்டருடைய தயவு எனக்கு வரும் ஆண்டருடைய பாதுகாப்பு எனக்கு வரும் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறது அதுதாங்க விசுவாசம் வசனத்துல நம்ம பாருகிறோம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானான் தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் எப்படி இருந்தது ஆக்கனைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் விசுவாசத்தினாலே தேவனே செஞ்சான் தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து என்னங்க காணல என்ன காணல ஆ மழையை காணல அவன் உனக்கு தெரியல ஆனா விசுவாசித்தான் கருத்தர் ஒரு காரியத்தை சொன்னார் ஓ அப்படின்னா தான் இருக்கும் போல இருக்கு அவன் வாஸ் வெயிட்டிங் ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு வருடத்திற்கு மேலாக அவன் அதற்காக காத்து கொண்டு இருந்தான் அவன் காத்து கொண்டு இருந்தான் நம்ம எத்தனை நாள் காத்து கொண்டு இருக்கிறோம் யோசிப்பார் சகோதரா சகோதரி அலைய லூயா அவனுடைய விசுவாசம் நூறு வருஷத்தை தாண்டி போகுது அவனுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம் எத்தனை நாட்கள் வரைக்கும் இருக்கு நம்முடைய விசுவாசத்தினுடைய எக்ஸ்பைரி டேட்டு எந்த எந்த நாள் எந்த மாதம் எத்தனை வருடம் நம்முடைய விசுவாசத்தினுடைய எக்ஸ்பைரி டேட் இருக்கு அலுவயா ஐ மீன் விசுவாசத்தினாலே நோவா என்ன செஞ்சாரு தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானான் விசுவாசம் பயபக்தி உள்ள மனிதனாக மாற்றும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவரை ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து கர்த்தருக்குரிய பயத்தை காண்பிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக விசுவாசம் கொண்டு வரும் தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் விசு எட்டாவது வசனத்தை பாருங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எந்த இடம் தெரியுமா காணான் தேசம் விசுவாசத்தினாலே யாவருகாம் என்ன செஞ்சாரு தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிதான் விசுவாசம் இருந்தா கீழ்ப்படிதல் வரும் விசுவாசம் இருந்தா கர்த்தர் இடத்துல பயம் வரும் விசுவாசத்தில் விசுவாசம் இருந்தா ஆண்டவர் இடத்துல இருந்து நல்ல சாட்சி பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க இந்த விசுவாசம் என்னென்ன காரியங்களை செய்கிறது விசுவாசம் என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்பி அதற்காக காத்து கொண்டு இருப்பதுதான் விசுவாசம் அலைவையா சொல்கிற காரியத்தை நம்பி அதற்காக காத்து கொண்டு இருக்கிறது தான் விசுவாசம் இங்க பாருக்குறோம் என்ன ஆகுது விசுவாசத்தினாலே ஆபர்காம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு அவன் போனான் டெவில் ஆல்வேஸ் கீப் யூ அவே ஃப்ரம் விசுவாசத்திலிருந்து விசாசம் என்றைக்குமே உங்களை விளக்கி வைக்கணும் தான் பார்ப்பான் விளக்கி வைக்கணும் தான் பார்ப்பான் ஏன் விலக்கி வைக்கணும் பாப்பா நீங்க விசுவாசம் உங்களுக்குள்ளாக கடந்து வந்தா ஆண்டவர் உங்களிடத்துல கடந்து வந்துடுவார் ஆண்டவர் உங்களிடத்துல கடந்து வந்தா விசாசம் அந்த இடத்துல வர முடியாது அல்ல லூயா ஐ மீன் ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு கீப் யூ அவே ஃப்ரம் தி ஸ்வேத் விசுவாசிக்க கூடாது உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கக்கூடாது நீங்கள் விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது என்று பல வகையில் விசாசு அவன் முயற்சி அவன் செய்கிறான் ஐ மீன் என்னென்ன பயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வந்து பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது விசுவாசியாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசியாதபடி என்னென்ன பயம் நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது ஃபியர் இஸ் அ சீட டெவில் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு பிளான்ட் பயம் என்பது ஒரு விதை விசாசு நமக்குள்ளாக அதை விதைக்கணும் என்று அவன் பார்க்கிறான் எப்படியாவது விதைக்கணும் எப்படியாவது விதைக்கணும் ஏதாச்சும் கொஞ்சம் கேப் கிடைக்குதான்னு பார்ப்பான் கொஞ்சம் ஜஸ்ட் அ ஸ்மால் ஜஸ்ட் அ ஸ்மால் ஒன் சின்ன ஒரு கேப் கிடைக்குதா அவன் பார்த்து கொண்டே இருப்பான் ஜாகிரதையாக இருங்க என்ன செய்யுங்க எதிர்த்து நில்லுங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க விசுவாசத்தை தரித்து விசுவாச விசுவாசத்தை உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் விசுவாசத்தினாலே கட்டப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்போது எந்த பிசாசின் பயங்கள் ஒரு கிறிஸ்தவனை வந்து அண்டிக் கொள்ளாது ஐ மீன் ஹவ் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஃபியர் எப்படிங்க இந்த பயத்திலிருந்து தப்பித்துக்கொள்வது எப்படி இந்த பயத்திலிருந்து நான் தப்பித்துக்கொள்வது முதலாவது இந்த பயத்திலிருந்து தப்பித்துக்கொள்வது எப்படி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் மேக்ஸ் யூ ஃபியர்ஃபுல் எதெல்லாம் உங்களை பயமுறுத்துகிறதோ அதை ஒருபோதும் யோசிக்காதீங்க லூயா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் மேக்ஸ் யூ ஃபியர்ஃபுல் எதெல்லாம் உங்களை பயமுறுத்துதோ அந்த காரியத்தை நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுடைய கவனம் அதன் மீது வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க யோபின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் பயந்த காரியம் என்னாச்சு எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது இதான் நான் சொன்னேன் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது டோன்ட் ஃபோக்கஸ் எது உங்களை பயமுறுத்துதோ அது எது வேணாலும் இருக்கலாம் அது எது வேணாலும் சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் இல்லை மீடியம் லெவல் இருக்கலாம் இல்லை ரொம்ப அதிகமான லெவல் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது பயம்னு தெரிஞ்சுதுன்னா அது வந்தால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணாதுன்னு நமக்கு தெரியும் இது வந்தால் எனக்கு நல்லது பண்ணாது இது வந்தால் எனக்கு வந்து கஷ்டத்தை உண்டு பண்ணும் இது வந்தால் எனக்கு வேதனையை கொடுக்கும் என்னை சோர்வடைய செய்யும் என்னை வந்து நான் சோகமாக இருக்கும்படியாக பண்ணோம் எது அப்படி இருக்கிறதோ அதன் மீது உங்களுடைய கவனத்தை கொண்டு வராதீர்கள் நான் பயந்த காரியம் எனக்கு என்னாச்சு எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எஸ்ல கூட ஒரு வசனம் இருக்கு பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்களேன் வேகமாக பார்க்கலாம் எஸ்ஐக்கேல் பதினொன்னு பட்டயத்திற்கு பயப்பட்டீர்கள் பட்டயத்தையே உங்கள் மேல் என்ன செய்வேன் வர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டயத்திற்கு பயப்பட்டீர்கள் பட்டயத்தையே உங்கள் மேல் நான் வர பண்ணுவேன் எது நமக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அதை யோசிக்காதீங்க உங்களுடைய கவனம் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய கவனம் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய எண்ணம் அதன் மீது போகாதபடி பார்த்துக்கோங்க எந்தெந்த காரியம் பார்த்தாலோ இல்லை எந்தெந்த காரியங்கள் கேட்டாலோ ஐயோ இது எனக்கு பயம் வருது இது எனக்கு பயம் வருது நமக்கு தெரியுமா தெரியாதா இந்தந்த காரியம் எனக்கு பயத்தை கொடுக்கும் இந்தந்த காரியம் வந்து எனக்கு அதை கேட்டாலே எனக்கு பயம் வரும் அதை பார்த்தாலே பயம் வரும் யாராவது சொன்னாலே எனக்கு பயம் வரும் சரி இடத்திற்கு போனாலே பயம் வரும் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையாங்க இவங்களை பார்த்தா எனக்கு மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி நிறையா இருக்குங்க எதை சொல்கிறதுனே தெரியல எதை சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ இருக்குது உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது ஐ மீன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்தை பாருங்கள் அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் போதும் அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் சும்மா பயப்படக்கூடிய காரியங்களை யோசிக்காதீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பயப்படக்கூடிய காரியங்களை யோசிக்காதீர்கள் பயப்படக்கூடிய காரியங்களை எண்ணாதீர்கள் அதை பாராதீர்கள் அது பார்த்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பயப்படுத்தும் இல்லைல்ல நான் எனக்கு விசுவாசம் இருக்குங்க எனக்கு அப்படி இருக்குங்க நான் அதெல்லாம் பார்ப்பேன் நான் அதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்ய வேண்டாம் அலே லூயா என்ன பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும் சும்மா தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களை வந்து கேட்கக்கூடாது மார்க்கழந்த சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கலாம் மார்க்கழந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனமுடைய இயேசு படவுள் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது ஜெவ ஆலய தலைவர்கள் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து எவிருனா என்னன்னு தெரியுமா காட் என் லைட்டன்ஸ் காட் என் லைட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார் கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார் என்ன அழகான ஒரு பேர் இல்ல கர்த்தர் என் வெளிச்சம் சில பேர்லாம் வந்து அந்த அர்த்தம் ரொம்ப அழகாக இருக்கும் சில பேருனுடைய அர்த்தங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே எவ்விரோ இங்கிலீஷ்ல வந்து ஜைரஸ் இங்கிலீஷ்ல கூட அழகா இருக்கு தமிழை விட எவ்விரூன்றது தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கு இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு ஜைரஸ் ஜைரஸ் நல்லா இருக்கு காட் என்லைட்டன்ஸ் கர்த்தரன் எப்படி இருக்கிறாரு கர்த்தரின் வெளிச்சமா இருக்கிறார் இங்க இந்த ஜபா அவர் வந்து யாரா இருந்தாரு ஆலய தலைவனாக இருந்தார் அப்பொழுது ஜபாலய தலைவரில் ஒருவனாகிய எவிரோ என்பவன் வந்து அவரை கண்ட அது அவர் என்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் இது விசுவாசம் இது ஒரு விசுவாசம் இது என்ன விசுவாசம் ஆண்டர் வந்து அவருடைய கையை வந்து வெச்சா விடுதலை ஆகும் அப்படின்றது ஒரு விசுவாசம் இது இது வந்து ஒரு விதமான ஒரு சுவாசம் இந்த என் தேவனாகிய கருத்தர் என் ஆண்டவர் இந்த இயேசு வந்து என் மகள் மீது அவருடைய கையை வச்சா விடுதலையாவும் என்ற ஒரு விசுவாசம் நூற்று ஒரு விசுவாசம் இருந்தது அவருக்கு என்ன விசுவாசம் ஐயா நீங்கள் வராதிங்க நீங்கள் வராதிங்க சும்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அதுவும் ஒரு விசுவாசம் அல்ல லூயா இவருக்கு என்ன விசுவாசம் வந்து கை வைங்க அப்போ தான் வந்து ஆகும் அது ஒரு தான் அது விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அதுவும் விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் ஒரு விசுவாசம் இருந்தது ஐயா நீங்கள் வரவே வேண்டாம் சும்மா என்ன செய்யுங்க சும்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க